செல்வா ஐயாவு இயக்கத்தில் இன்று திரையரங்குகளில் வெளியாகியிருக்கும் படம்தான் கட்டா குஸ்தி. இந்த படத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, கருணாஸ் போன்ற பிரபலங்கள் நடித்திருந்தனர். இப்படத்தை விஷ்ணு விஷால் மற்றும் தெலுங்கு நடிகர் ரவி தேஜா ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ளனர். இந்த படம் தெலுங்கில் மட்டி குஸ்தி என்ற பெயரில் வெளியாகியிருந்தது. மேலும் இப்படத்தை உதயநிதியின் ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் விஷ்ணு விஷாலை கட்டா குஸ்தி படத்தில் இரண்டு பிரபலங்கள் ஓரங்கட்டி உள்ளனர். பொன்னியின் செல்வன் படத்தில் பூங்குழலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் ஐஸ்வர்யா லட்சுமி. அந்த படத்திலேயே அவரது நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது. இந்நிலையில் கட்டா குஸ்தி படத்தை தூக்கி நிறுத்தியுள்ளார் ஐஸ்வர்யா. இந்த படத்திற்கு இவர்தான் வலு சேர்த்துள்ளார். ஒரு படி மேலே சொல்லப்போனால் நடிப்பில் அழித்து நொறுக்கி உள்ளார் ஐஸ்வர்யா லட்சுமி. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதன் பின்பு இவர்களுக்குள் நடக்கும் கலாட்டாதான் குஸ்தி. ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு பக்கம் ரகளை செய்தால் அதற்கு மேல் ரணகலம் செய்துள்ளார் கருணாஸ். ரசிகர்கள் ரசிக்கும்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடித்து வெகுநாள் ஆகிறது. இந்த படத்தில் அவரை சரியாக பயன்படுத்தி உள்ளார் இயக்குனர் அவர்கள். கட்டா குஸ்தி படம் அனைத்து கிளாஸ் ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் விஷ்ணு விஷால் நடித்ததற்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இப்பொழுதே படம் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. அதேபோல் ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடி வருவதால் பாக்ஸ் ஆபீஸில் முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 2 கோடி வரை வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வரும் நாட்களில் படத்தின் வசூல் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.